हेलो एवरीवन, इन्नैक्कु नम्म इंद वीडियोले एदै पत्ति पार्क्क पोरोम अप्पडिना वर्ल्ड फोटोग्राफिक डे नेशनल कैमरा डे नु कूड सोल्लांगा। जून 29 தான் அங்க நேஷனல் கேமரா டேவா வந்து सेलिब्रेट பண்றாங்க। வாங்க இந்த கேமராவோட ஹிஸ்டரியும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, இனிமே எப்படி இருக்குன்னு போறங்க இத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால காலகட்டத்தில் இருந்து நம்மகிட்ட இருந்த ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ் மட்டும்தாங்க. பெயிண்டிங்ஸ் மூலமாக தான் ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணுறதோ, ஒருத்தங்களை பற்றி வரைஞ்சி காட்டுறதோ, அதை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பெயிண்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கேமராஸ் இல்லாத போது பெயிண்டிங்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேமரா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மிஸ்டர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேன். இவர் ஒரு அமெரிக்கர். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க டெக்னாலஜிக்கு இவர் ஒரு முக்கிய காரணங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கேமராவை வந்து இன்வென்ட் பண்ணவரது இவர் இல்லை அப்படின்னாலும், அதை வந்து வேரியஸ் இன்வென்ஷன் பண்ணி வேறு வேறு மெத்தடாலஜி கொண்டு வந்து புதுசு புதுசாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கேமரா இந்த அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் இவரும் ஒருத்தர் தாங்க. இவர் வேறு யார் இல்லைங்க, கோடாக் அப்படிங்கிற கம்பெனியை நிறுவனவர். இவர் மூலமாக நிறைய கேமராஸ் கண்டுபிடிச்சாங்க, நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் கேமரா வந்து மிகப்பெரிய ஃபேஷனாக மாறி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்து வரைக்கும் இந்த கேமரா ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. பியூட்டிஃபுல் லைஃப் மெமரிஸுங்க, நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ், நிறைய லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் கேப்சர் பண்ணுறது இந்த கேமரா மட்டும்தான். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க, கோடாக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ரோல் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இவர் தான். இந்த ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் கேமரா வச்சுருந்தாங்களா, அந்த ஊரில் அவங்க பெரிய ஆளுன்னு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வீட்லேயும் வந்து கேமராஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ரோல் போட்டு சின்ன சின்னதாக எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பேஷனாக மாறிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்துச்சுங்க, ஆப்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்குமே அந்த டெக்னாலஜி போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மையப்பகுதி, அதாவது ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இன்றைக்கி செல்ஃபோன்ஸில் கூட வந்து கேமரா வந்துருச்சுங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் அந்த கேமரா இருக்குது. அந்த கேமரா வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஒரு ஒருத்தரோட லைஃப்லையும். அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் வாங்கின ஒரு கேமரா தான் இந்த சோனி கேமரா, 7.2 MP. இது 14 வருஷமாக என்கிட்ட இருக்குங்க, ஸ்டில் இன் ஒர்க்கிங் குட் கண்டிஷன். இன்றைக்கி வந்து நேஷனல் கேமரா டே அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சி யூ இன் அனதர் வீடியோ. பை பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.